ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாழைக்காய் பொரியல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது என் கார்டனில் உள்ள வாழை மரத்துலேருந்து பூ பறிச்சுட்டு வந்து நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, என் கார்டன் வீடியோவில் வந்து குட்டியாக ஒரு வாழை மரம் வளர்ந்துருக்கும். அது வந்து இப்போ வாழைக்குலை போட்டு அதில் ஒரு பூ இருக்குது. ஸோ நம்ம போய் பறிச்சுட்டு வந்து அதை வந்து பொரியல் வச்சு நம்ம வந்து பார்க்கலாம் எப்படின்ட்டு. வாங்க, நீங்களும் என் கூட வந்து கார்டனுக்கு வாங்க. ஸோ வாழைப்பூ பார்த்தீங்களா, இது நான் வந்து போன வருஷம் என் கார்டனில் குட்டியோண்டு ஒரு வாழை செடி வளர்ந்துருக்குன்னு சொன்னேன்னா, இங்கே வந்து வாழைப்பூ வந்துருக்கு. இப்போது இது வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு வாழைப்பூ. ஸோ இந்த வாழைப்பூ பறிச்சுட்டு போய் நம்ம வந்து கூட்டு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் கூட்டு வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வாழைப்பூ வந்து இந்த நல்லா இருக்குது. அதை வந்து இப்படி எப்படி க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்கள், இதை பூ எடுத்தோடனே வரைய நாலே நாள் சீப்பு தான் இருக்குது. அது என்ன கைண்டுன்னு கூட தெரில. ஸோ பழுத்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கீழே கமெண்டில் போடுறேன் என்ன காய் வந்துச்சுன்ட்டு. ஓகே, இந்த வாழைப்பூ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுலே ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதில் வந்து சில பாட்டெல்லாம் நம்ம பிச்சை எடுத்துட்டு அந்த வெறும் பூவை மட்டும்தான் நம்ம வந்து கூட்டாக வைக்கணும். ஸோ மற்றது வந்து நம்ம பண்ணோன்னா வயிற்றுக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால் நான் அது வந்து எந்த பாட்டை எடுக்கணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வாழைப்பூ பார்த்திங்களா, உள்ளே உள்ளது அவ்வளோத்தையும் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பாட்டை வந்து சில பேர் வைப்பாங்க, சில பேர் எடுத்துருவாங்க. நான் இதை எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம். பட் இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு லேசாக கசப்பான ஒரு டேஸ்ட் வரும். ஸோ அதனால் நான் அதை எடுத்துடுறேன். சில பேர் கசப்பு பிடிக்கணும்னா நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஸோ இந்த இப்படி தான் நீங்கள் வந்து அதை க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் ஒவ்வொரு இதாக எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்படி இந்த ஈஸி தான், நம்ம ஒரு ரெண்டு இதாக எடுக்கிறவொடனே. ஸோ இப்படி தான் நம்ம இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணணும். ஓகே, இந்த வாழைக்காய் பூக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேனை வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம், ரெண்டு மிளகாய் வந்து வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு எனக்கு கருவேப்பிலை. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைம் வந்து நான் வந்து ஒரு பெரிய பல்லாரி எடுத்து நான் வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் சால்ட்டை சேர்த்துக்கோங்க. எப்போவுமே வெங்காயத்துக்கு வந்து நம்ம சால்ட்டு போட்டோன்னா சீக்கிரம் குக் ஆயிடும். ஸோ வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஓகே, வெங்காயம் வந்து இப்படி நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் பொடி நான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு வத்தல் பொடி கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்னா கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம மிளகாய் போட்டிருக்கனால கொஞ்சம் வத்தல் பொடி வந்து நம்ம பார்த்து தான் போடணும். ஏன்னா மிளகாவே கொஞ்சம் உரைப்பாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் குக் ஆகட்டும். வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம வந்து இந்த வாழைப்பூ வந்து வீட்டில் பறிச்சுட்டு வந்தோம்ல, அந்த வாழைப்பூ இது வந்து ரொம்ப பெரிய வாழைப்பூ இல்லை, ஒரு மீடியம் சைஸ் தான். ஸோ இந்த வாழைப்பூ வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பூவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒருக்கா வாழைப்பூவை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ வாழைப்பூவை போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி, நான் இவ்வளோ தண்ணி ஊற்றுறேன், ஒரு நாலு ஸ்பூன் இருக்கும். தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா குக் பண்ணலாம். ஒரு ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கோங்க, வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஓகே, அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஓரளவு குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு அரை லெமனை வந்து நான் அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஊற்றிக்கோங்க. அந்த லெமனை ஊற்றினோடனே என்ன ஆகுனா அதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து நல்லா வெளியில் எடுத்து கொடுக்கும். ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் லெமன் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா. ஸோ லெமனை ஊற்றினோடனே கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி இருக்கும், பட் நம்ம தேங்காய் ஆட் பண்ணோடனே அது சரியாயிடும். ஸோ தேங்காய் வந்து நான் அந்த துருவி இவ்வளோ எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு அரை கப்பு தேங்காய் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு சில்லு அந்த மாதிரி துருவி தேங்காய் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். இந்த வாழைப்பூ வந்து குக் பண்ணும்போது அது வந்து நீங்கள் எப்படி தான் குக் பண்ணாலும் கொஞ்சம் அது வந்து க்ரன்ச்சியாக தான் இருக்கும், ரொம்ப அப்படி சாஃப்டாக குக் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த தேங்காய் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு வந்து பார்க்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ வந்து பார்க்கலாம். ஆ, நல்லா ஒரு நல்ல வாசமாக இருக்குது. வாழைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா டெம்டிங்காக இருக்குது. வாங்க, நம்ம வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம வாழைப்பூ பொரியல் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ வீட்டில் வளர்ந்த வாழைப்பூ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாழைப்பூ மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு நல்ல ஒரு பொரியல் மாதிரி கூட இல்லை, ஏதோ புட்டு மாதிரி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குது.
நீங்களும் ட்ரை பண்ணிங்க. வாழைப்பூ வந்து ரொம்ப நல்லது, எல்லாருக்குமே தெரியும். கிட்னி ஸ்டோனுக்கு வந்து வாழைப்பூ ஒரு பெஸ்ட்டான ஒன்று. ஸோ நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒருக்க வாழைப்பூ வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸை கொடுங்க எப்படி இருந்துச்சுன்னு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.